சென்னையில் இன்று முதல் 15ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் இன்றிரவு கனமழை தொடங்க வாய்ப்பு. சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் பதிவு. தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அரசின் திட்டங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் உடன் விவாதிக்க தயார். அரசு திட்டங்களுக்கு கருணாநிதி பெயர் வைக்காமல் வேறு யார் பெயர் வைப்பது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. அரசு திட்டம் சம்பந்தமா நேரடி விவாதத்துக்கு முதலமைச்சர் தயாரானே எதிர்க்கட்சித் தலைவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அரசு சார்பில் யாராவது பங்கேற்பாங்கன்னா முதலமைச்சர் என்ன கூப்பிட்ட நான் போவேன். இனி யார் பேர் வைக்கணும், யார் பேர் வைக்கலாம், விமர்சனம் வரதானே செய்யும். யார் பேர் வைக்கணுமோ அதுதான் வைக்கணும். மாவட்ட செயலாளர் மீது அதிருப்தி இருந்தால் தலைமைக்கு தெரியப்படுத்த அதிமுகவினருக்கு அறிவுறுத்தல். வெளிப்படை தன்மையுடன் வழங்கப்படும் அறிக்கை மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இபிஎஸ் உறுதி. பாஜகவுடன் கூட்டணி இப்போதும் இல்லை, எப்போதும் இல்லை என்று ஜெயக்குமார் திட்டவட்டம். மறைமுக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை என்றும் விளக்கம். பிஜேபியோடு இப்போதும் கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை, இன்றும் இல்லை, நாளை இல்லை, எப்போதும் இல்லை. இதுதான் வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. இதில் வந்து இந்த ஒரு நிலைப்பாடில் எந்த நிலையிலும் வந்து மாற்றம் இல்லை. இது வந்து கட்சியால் வந்து முடிவு எடுக்கப்பட்டு, கழகத்தால் முடிவு எடுக்கப்பட்டு, கழக பொதுச் செயலாளரே வந்து அறிவித்திருக்கிறார். ஐ லவ் வயநாடு என்ற டி ஷர்ட் அணிந்து ராகுல் காந்தி பரப்புரை. பிரியங்காவுக்கு ஆதரவாக வயநாடு மக்களிடம் வாக்கு சேகரிப்பு. டெல்லி காற்று மாசு விவகாரத்தில் மாநில அரசு மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி. காற்று மாசை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு. கர்நாடக முன்னாள் எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகார், ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். மின் உற்பத்தி நிறுவனங்கள் தொடர்பான 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை. கும்மிடிப்பூண்டி சைதாப்பேட்டையில் காலை முதல் அமலாக்கத்துறை விசாரணை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 1050 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டுகள் கண்டெடுப்பு. சோழர் மன்னர்கள் தானம் வழங்கிய விவரம் இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தகவல். சாதி சான்றிதழ் வழங்க கோரி 200க்கும் அதிகமான மாணவர்கள் 6வது நாளாக போராட்டம். பள்ளியை புறக்கணித்து தேசிய நெடுஞ்சாலையில் தஞ்சமடைந்து கோரிக்கை வலியுறுத்தல். மறைந்த மூத்த கலைஞர் டெல்லி கணேஷ் உடல் தகனம். இறுதி மரியாதை செலுத்திய விமானப்படை வீரர்கள். உலக நாயகன் என்று இனி அழைக்க வேண்டாம் என கமல்ஹாசன் திடீர் வேண்டுகோள். அஜித்குமாரை தொடர்ந்து பட்டப்பெயர் வேண்டாம் என்று கமலும் அறிவிப்பு.